வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் ஃப்ரை எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வரும் வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன் நல்லா காட்டன் துணி வச்சு ஒவ்வொரு வெண்டைக்காவாக எடுத்து தொடச்சி எடுத்துக்கணும் இப்படி எடுக்கும்போது நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும் போது தன்மை இருக்காது வெண்டைக்காயில் காம்பெல்லாம் கட் பண்ணிடணும் அது பிறகு ஒவ்வொரு வெண்டைக்காவையும் ரெண்டு ரெண்டாக நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்காய் வந்து சாப்பிடுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வலுவழுப்பு தன்மை இருக்குன்னு சொல்லி இப்படி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மூணு ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் வெண்டைக்காய்க்கு மேலே தூவிக்கிறேன் ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் லைட்டாக கசக்கிட்டு உள்ளே ஆட் பண்ணுங்க ஓமம் போடும்போது ஜீரணம் சீக்கிரம் ஆயிரும் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு வெறும் வத்தல் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு அப்புறம் லெமன் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக குலுக்கி விட்டுக்கிட்டனா நம்ம போட்ட கடலை மாவு எல்லாத்துலேயும் பட்டுறோம் கையை வச்சு லைட்டாக விரவி விட்டுக்கணும் ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம விரவி விட்டுட்டு கடைசியில் லைட்டாக தண்ணி தெளித்து தான் வைக்கணும் நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது தெளித்து விரவி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடணும் அப்புறம் நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் என்ன சூடு ஏறினதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூவிக்கிறேன் இப்படி தூவும் போது அந்த வெண்டைக்காய் வந்து இந்த கடையில் ஒட்டாது இப்போ வெண்டைக்காவெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கிறேன் ஒன்று ஒன்றா வெண்டைக்காய் வந்து நல்லா ஞாபக சக்தி தரக்கூடியது அப்புறம் மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது அதனால தான் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா கணக்கு வரும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வெண்டைக்காவை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் குக்காகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் மைனோஸ் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்